தள்ளு டிஜே ரீமிக்ஸ் சமையல்கள் மகாடேய் புதிய ஒரு டிஷ் ஏட்டியா. இது என்ன சம்பவம்? பன்னீர் டிக்கான்னு சொல்லணும். என்னடா பன்னீர் டிக்கான்னு சொல்லி பன்னீரை காணோம் இல்லையான்னு சொல்லி பார்த்தா பன்னீர் பிறக்க வருமக்கா. ஹீரோ இப்போ பின்னாடி வந்தால் அது என்ன சூப்பராக இருக்கும். இது ஆத்தியம் நமக்கு. இதுக்கு சைடு ஆளுவலை எல்லாம் பார்ப்போம். இது கேப்சிகம் அளவு, பின்ன உள்ளி, கேரட்டு, தக்காளிக்க இது நான் சேர்த்த சம்பவங்களாக்கும். பின்ன இதை எப்படி கட் பண்ணணும்னு உள்ளது, கட் பண்ண சின்ன இல்லையாமக்கா, வெட்டணும்னு சொல்லிட்டு உள்ளது எப்படின்னு நான் காட்டித்தரேன். கேரட் இது போல் ரவுண்டாக, இதுக்கு லெவலும் இது ஒன்று பார்க்குது, முளைக்கொல்லு வந்து எடுத்து வச்சு பார்த்துக்கணும். ரவுண்டாக கட்டுவீங்க அம்மாக்கா. இது வேறு ஒன்றுக்கும் இல்லை, நம்ம குத்தி வச்சும்போம் சம்பவம் கீழே லை விழாது இருக்கு, இதாகாமல் குறை பலமாக இருக்கும். அதுக்கு வேண்டி இதை அப்படியே ரவுண்டாக கட்டுவீங்க. பின்ன இது கழிஞ்சு கேப்சிகம் அளவு, இதுவும் அதுபோல் நமக்கு வலிய பீஸ் ஆகிட்டு, வலிய பீஸ்ன்னு சொல்லிட்டு நேரம் பாதி வெட்டி வச்சு கிளையிறது. ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் சொன்னால் ஒரு மூணு பீஸ் ஆகிட்டு நடுக்க வெட்டுங்க, நல்லாயிருக்கும். இந்த ஷேப்புக்கு வெட்டுங்க. அது கழிஞ்சிட்டு மக்கா தக்காளிக்கை. தக்காளிக்கை வந்துட்டு என்னதுன்னா, உள்ளே இருக்குது அந்த சீடு, சீடுன்னு சொன்னால் நம்மளை வயலுக்கு மனுஷன் நமக்கா குறிச்சி, குறிச்சின்னு சொல்லணுமே, குறிச்சியை வந்துட்டு எண்ணெய் இணைஞ்சேன்னா எல்லாம் இழக்கணும். வெறும் அந்த தக்காளிக்கைக்கா அந்த வெளிப்பாக மட்டும் மதிமக்கா, அதை அப்படியே நீட் மக்கள் இதெல்லாம் கழுவிட்டு பண்ணணும் கட்டியா. நிறைய அதை சொல்லி கலைஞ்சேன், கழுவணும். அடுத்து பின்ன உள்ளி, உள்ளி மக்கள் இந்த ரோசா பூக்கை எதழ் போல் வெட்டி எடுக்கணும். உள்ளே உள்ள சாயனம் வந்து எடுக்கிறது ஒரு மூணோ நாலு அடுக்கு உள்ளி அந்த வெளி சைடில் உள்ளது மாத்திரம் எடுக்கணும். அதை எடுத்து இது போல் தனித்தனியாக பிச்சு கரெக்டாக வச்சுருக்கணுமக்கா. அது கழிஞ்சிட்டாக்கு நம்மளை ஹீரோ சூப்பர் ஹீரோ வாரது. இது கழிஞ்சிட்டாக்க நம்மளை ஆளை பிடிச்சணும். அடுத்து வந்து பன்னீர் மக்கள், இதாகும் ஹீரோ. நம்மளை ஹீரோ வந்து பன்னீர் ஆகும் மக்கள். இதை பார்த்தோளுங்க பன்னீரை இதே போல் சதுரமாக, இது உட்காந்து ஸ்கேல் ஒன்று எடுத்து வச்சு அளவு ஒன்றும் பார்க்குறது மக்கா, வேறு லெவலுக்கு கணக்காக அப்படியே ஒரு அளவுக்கு வெட்டி எடுங்க. சரியா, பன்னீர் குறை நல்ல வலிய பீஸாகிட்டு வெட்டுனா அது வந்து சுடும்போ நல்லா இருக்குமாக்கா. இது கழிஞ்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னதுன்னா, இது வந்து மைதா மாவு மக்கா. கடலை மாவு வேண்டதுக்கு பைசா இல்லை, வீட்டில் இருந்து அம்மா யாரையா தான் மைதா மாவு எடுத்தமக்கா. மைதா மாவு எடுத்து அதுக்கு மேலே லைட் உங்களுக்கு கலர் மாதிரி கிடக்கும், அது வேறு ஒன்றும் இல்லைமக்கா. நம்மளை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவோம், அது இல்லாத இத்துப்புறம் அரிப்பொடி இட்டாலும் மதி, இத்துப்புறம் வேணும். மருந்து கங்கிலிடணும், அது அப்படியே இட்டுட்டுமாக்கா அதே அந்த ரெண்டு சாதனும் மெயினாக வேணும் நமக்கு. அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, மசாலா ஐட்டங்கள் ஃபஸ்ட்டு குறைய இந்த மல்லிப்பொடி இடணும். பின்ன அது கழிஞ்சிட்டு என்னதுன்னா மிளகு பொடி வேணுமாக்கா. பின்ன மஞ்சள் பொடி வேணும். அது கழிஞ்சிட்டு இத்த பூரா இந்த நல்ல மிளகு பொடி, இங்கிலீஷில் சின்ன பப்பர்னு சொல்லுவேன்மாக்கா, பப்பர் அதை இடணும். பின்ன அது கழிஞ்சிட்டு கரை மசாலா என்ன இல்லாமக்கா, மசாலா ஐட்டங்கள் என்னெல்லாம் உண்டோ எல்லாம் இடணும். இட்டு இந்த நம்ம இறைச்சியெல்லாம் பொறிச்சதுக்கு வரவதுக்கு சம்பவம் மசாலைகள் இடுவோம் இல்லையா, அதுபோல் செய்யுங்க. மசாலைகளெல்லாம் அதில் வாரி தட்டிட்டு வேறு ஒன்றும் இல்லை, நல்லா ஒன்று மிக்ஸ் செய்து எடுக்கணுமாக்கா. எடுத்துட்டு பின்ன என்னென்னா உப்பிடணும், உப்பாக்கும் அடுத்த மெயின் ஐட்டம். உப்பிடணும், உப்பிட்டுட்டு அதையும் நல்லா அதுக்கு மேலே அளவுக்கிடணும் நமக்கு. நான் சென்னை சொல்லி வாரியம் கிரிஞ்சு கிளையிறது இஷ்டம் போல். இட்டுட்டு மொத்தத்தில் அதை ஒன்று மிக்ஸ் செய்துட்டு வெள்ளம் வீத்தணுமாக்கா. வெள்ளம் வீத்தி அது வந்துட்டு மக்கள் இது பார்க்கும் வேறு போல் இருக்கு இல்லையா, அப்படின்னு நினச்சாதீங்க. இது கிளாஸில் வீத்துதோ ஸ்டைலாக இருக்கிறதுக்கு வேண்டி வீத்தினது, நான் இப்படி வருவோம்னாலும் சொல்ல மக்கா. என்னாலும் சரி இருக்கட்டு, வெள்ளம் வீத்தியாச்சு. வெள்ளம் வீத்தி அதை அப்படியே நீட்டாக இது பண்ணிண்டு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து, ஸ்பூனுன்னு என்ன நமக்கு கரண்டி எடுத்து கிண்டி அதை நீட்டாகிட்டு கிண்டி பிறக்கி எடுக்கணுமாக்கா. அதுவா உங்களுக்கு ஸ்பூனில் அதாவது கரண்டியில் கிண்டா வரலைங்கம்மாக்கா, கையிட்டு அலும்புங்க, ஒரு குழப்பமும் இல்லை. நீட்டாகிட்டு இது பண்ணணும், எல்லாம் மிக்ஸ் இது பிறக்கி எடுத்ததுக்கு பின்னீடு, அதாவது இது வந்துட்டு நல்லா குள குளாக்குனதுக்கப்புறம் இது போல் வருமாக்கா. வந்ததுமே பன்னீரை வச்சுட்டு பன்னீருக்கு மேலே இது குறை குறி வீத்தி பன்னீரை வந்து ஊற விடணுமாக்கா. அந்த ஊற விட்டு அது வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற அந்த மசாலையில் என்ன பண்ணணும்னு சொன்னால், நல்லா அந்த பன்னீராக்கு மெயினாக வந்து இதில் முங்க வேண்டியது. அது கழிஞ்சிட்டு இந்த மசாலையில் கூட வந்துட்டு இந்த கேப்சிகம் அளவு, கேப்சிகம் மிளகும் இட்டு அதுக்கு பின்னீடு தக்காளிக்க, பின்ன கேரட்டு, அதுக்கு பின்னீடு உள்ளி எல்லாம் இட்டு இந்த நாலு ஐட்டங்களையும் என்னென்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த மசாலையில் போட்டு நல்லா ஒன்று விரவி எடுக்கணுமாக்கா. அது நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி வரணும். இது ஒரு செட்டப்பு, இந்த மாதிரி மசாலா வந்துட்டு மிக்ஸ் செய்து வைக்கிறது. இன்னும் ஒன்று எப்படின்னு சொன்னால், நம்ம வந்துட்டு
அந்த மசாலா கிண்டி வச்சுட்டு அதுலேருந்து இது போல் ஒரு பீஸ் ஆகிட்டு இட்டு அப்படி எடுக்கலாமாக்கா. பசே இது வந்து ஒருபாடு சமயம் எடுக்கும். அதை விடவும் மற்றது போல இட்டு நல்லா விரவி எடுக்கதாக்கும் நல்லது. இட்டு நல்லா விரவி எடுக்கணும். பின்ன எல்லாம் விரவி எடுக்கும்போது இது போலத்த ஒரு செட்டப்பில் வருமாக்கா. மசாலா எல்லாம் பிறண்டு எல்லாத்துலேயும் அது ஃபுல்லாக முங்கி கிடக்கணும்னு ஒன்றும் இல்லை. லைட்டாக தேஞ்சு அதில் பட்டு இருந்தால் மதி. எல்லாம் இது பண்ணி செட்டப்பை இது வச்சு அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொன்னால், இது இப்படியே நல்லா மாவு மிக்ஸ் ஆகி அந்த மசாலா மிக்ஸ் ஆகி வரும்போது அதில் என்ன பண்ணணும்னா குறைய தயிர் வீத்தணுமாக்கா. குறைய தயிர் அதுக்கு மேலே வீத்து இதாக்க அந்த மிக்ஸ் ஆகி இருக்குத அந்த மசாலா மிக்ஸ் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இந்த தயிர் விடியமாக்கா. தயிர் வந்துட்டு நல்ல கட்டி தயிர் கிட்டுனா நல்லது. கட்டுக்கு தயிர் விட்டுனா நல்லா கட்டி இருக்குமாக்கா. இது கட்டி தயிர் என்ன கிட்டுச்சில்ல அதோண்டு அங்கே இந்த மாதிரி உள்ள தயிர் வீத்தி இருக்குது. வீத்தி நல்லா அந்த மசாலையை மிக்ஸ் செய்து கொலகொலன்னு எடுக்கணும். எடுத்துகிட்டு இதாகமாக செய்முறை, ஃபஸ்ட்டு அந்த கேரட்டை அந்த டூத் பிக் இருக்குல்ல, டூத் பிக் இல்லாதவன் இந்த ஈக்கில் எடுங்க, துறப்ப ஈக்கில் வந்து எடுத்து விளையாடுமாக்கா. எல்லாத்த நல்ல ஈக்கில் எடுங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கேரட்டு, அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு கேப்சிகம், பின்ன அதுக்கு மேலோட்டு வந்துட்டு ஒரு உள்ளி, உள்ளிக்கு மேலே இந்த பன்னீரை பன்னீரை முக்கி வைக்கணும், அதில் குத்தி வைக்கணுமாக்கா. வச்சுட்டு திருப்பியும் கேப்சிகம், அதே போல் ஒரு தக்காளிக்கை குத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஆனியன், ஆனியனாக இல்லைங்க இந்த இதுவும் மதி, ஆனியன்ஸ் எல்லாம் உண்டைங்க அப்படி இல்லைங்க மகா ஒரு உள்ளியும் கூட குத்தி வச்சு இதாக்கும். குத்தி வச்சுட்டு இது போல் பேனில் வந்துட்டு பேன் என்ன அரளமாக்கா, இந்த தோசைக்கல் போல் ஒரு சாணம், இந்த வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச சாணம்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த அது மாதிரி பேன் இல்லை, இதே போல் வெள்ளம் எண்ணெயை வீத்தி, வெள்ளம் வீத்தி விடாதீங்க, எண்ணெயை வீத்தி நல்லா அது பயங்கரமாக அப்படி குமுக்குன்னு நிற்க மாதிரி இருக்கிறது, எல்லா இடத்துலையும் லைட்டாக பட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் மதி. அதில் இந்த கம்பில் குத்தி வச்சுருக்கிறது மக்கள், நான் ஸ்டைலாக இருக்கிறதுக்காக டூத் பிக்கு யூஸ் செய்தேன். அதோண்டு டூத் பிக்கு தான் யூஸ் செய்யணும்னு சொல்லி உண்டு, எங்கள் வேணுங்களும் பல்ல குத்தி கொண்டு அதை பிடிச்சவங்கன்னு வந்து குத்தி வச்சுருது மக்கா. ஈக்கில் ஆனாலும் மதி, அதை எடுத்துகிட்டு வந்து அதில் இந்த சாணங்களை இதை போல் குத்தி வச்சுட்டு ஒன்று அதுக்கு நீக்கி வைக்கணும் மக்கள். இந்த மற்ற சாய்க்கடையில் அண்ணன் பலரஞ்சுடும் போல் பறக்க எறியிறது, பதுக்க வச்சணும் மக்கள், பூ போல் வச்சணும். அதுக்கு நோவருது கேட்டேன் மக்கள், சின்ன சின்ன மற்ற அந்த தோசைக்கல் வரத்தில் போய் விழும்பம் அப்படி நீட்டாக இது பண்ணி வச்சா மதி. பின்ன அது வந்துட்டு ஒரு நாலஞ்சு எண்ணம் பீஸ் வச்சுமே நமக்கு அந்த ஒரு நார்மலான தோசைக்கல் ஆனாலும் ஒரு அஞ்சாறு பீஸு அத்த டைமில் வைக்கலாம். வச்சு எல்லாம் செட்டப்பும் செய்யுங்க. செய்துட்டு அது வந்துட்டு நல்லா நீட்டாக வரும். இதுபோல் ஒரு நாலு சைடும் நீங்கள் வேவிச்செடுக்கணும். நாலு சைடும் இது போல் மாற்றி 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 வச்சு வேவிச்செடுத்தால் தான் மக்கள் இது கரெக்டாக வரும். அதுக்கு சொல்லி இந்த கருகரு கரு கலரில் எடுக்கிறது மக்கள், ஒரு ப்ரௌனிஷ் கலரில் எடுக்கணும். ப்ரௌனிஷ் கலரில் எடுத்தால் ப்ரௌனிஷ் என்ன நல்லாமா மக்கா, ஒரு மாதிரி இந்த என்ன சொல்ல மக்கள், ஒரு மாதிரி மஞ்சள் சொற்கள் நம்மளை பரிப்படைக்க கலரில் வரணும். லாஸ்ட்டு செட்டப் ஆகாமல் பரிப்படைக்க கலரில் வரணும். வரும்போம் சம்பவம் ரெடி ஆச்சுன்னு நினச்சிடணும். மாற்றி மாற்றி விடணும். இடையில வந்து நான் விட்டேன், நான் தான் மக்கா, நான் மாற்றிட்டேங்கண்டியா. இதுபோல் மாற்றி இடமும் உங்களுக்கு மனசிலாகும். அதாகும் கலர், இந்த கலர் நாலு சைடும் வரும்போது சம்பவம் பன்னீர் டிக்கா ரெடி ஆச்சுன்னு சொல்லிக்கொண்டு நம்பிக்கொள்ளணும் மகன். நான் செய்தப்போ செட்டப்பாக இருந்தது. நான் பின்ன டேஸ்ட்டாக பார்த்தேன், ஒரு அஞ்சாறு நாலு அறியாத டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் வீட்டில் எல்லோருக்கும் கொடுத்தேன். எல்லோரும் கொள்ளாந்து எழுச்சினு நல்ல புதிய சாதனை ஒன்றாக்க சொல்லிச்சினு. பின்ன நம்மளை இங்கேனுள்ள பயிலுக்கு வந்து இது என்னன்னாக்க மனசிலாகாது. நாமக்கா இந்த சென்னையில் தண்டி திரிஞ்சு கடந்த காலங்களில் இது ஒருத்தன் தின்னு நிற்கதாக கண்டேன். சம்பவம் என்னன்னு சொல்லிட்டுள்ளது இப்போ நான் மற்ற யூடியூப்பில் கேறி பார்த்தப்போ சம்பவம் இது கண்டுபிடிச்சேன். இது அதுக்கு பேர் வந்து பண்ணிட்டுருக்காமக்கா, பார்த்தியா செட்டப். அப்போ இந்த பெண்ணோட கையில் வளையிட்டுருக்கும் போல வரி வரி வரியாக இருக்குதாண்டியா. இப்படி இதை வந்து செட்டப் இது செய்யுங்க. பின்ன இந்த பாத்திரத்தில் விளம்பி எடுத்து வச்சுருக்கேன் மக்கா, நீங்கள் அடுத்து வரும்போது பாருங்கள். பாத்திரத்தில் விளம்பி வச்சுருக்கேன், செட்டப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பின்ன தின்னுது அதுக்கு ஒரு செட்டப் பண்ணுமாக்கா. இந்த கம்பை குத்தி வாயில் வச்சோன்னு ஒரே அடியாக வலிக்கணும், வலித்தாதான் டேஸ்ட் அறியும். தள்ளை டிஜே ரீமிக்ஸ் அம்மையே.